ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெட்டமி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வந்து கல்மி கபாப் பார்க்க போகிறோங்க. கல்மி கபாப் ரொம்ப ஜூஸியாக எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து அரை கிலோ அளவுக்கு லெக் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி துளைகள் போட்டுக்கிட்டோன்னா நமக்கு நல்ல ஜூஸியான சிக்கன் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபோக்ஸ் வச்சு நல்லா குத்தி எல்லா சிக்கன் பீசஸையுமே நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஃபோக்ஸ் வச்சு குத்திக்கிறேன். பொதுவாக வந்து நம்ம சிக்கன் லெக் பீஸ் செய்யும் போது அதை கத்தி வச்சு கீறுவோம். அப்படி கீறினோன்னா அதில் ஷேப் மாறும், நமக்கு அந்த லெக் பீஸோட அந்த ஷேப் கிடைக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபோக்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து குத்தி ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு லெமனை வந்து புழிஞ்சு சார் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் லெமன் அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையுமே பிசைஞ்சு விட்டு நம்ம இதில் நல்லா வந்து ஊற விட போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா ஊறி காரம் புளிப்பு எல்லாமே ஏறி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 30 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர், கஸ்தூரி மெத்தி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 6 to 7 முந்திரி பருப்பு இதை எடுத்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாய் வந்து 5 to 6 எடுத்துக்கோங்க. 1 கையளவு புதினா, 1 கையளவு கொத்தமல்லி, 1 to 7 பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். நம்ம அரைச்செடுக்கிறதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துட்டு அதுலேயும் நம்ம திரும்ப இன்னொரு தடவை மேரினேஷன் பண்ண போகிறோம். இதை நம்ம தயிர் சேர்த்து அரைக்க போகிறதுனால சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் தயிர் சேர்த்து அரைக்கிறோம். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் பார்க்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கு. இது வந்து ஃபுல்லாகவே நல்லாவே ஊறி நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம குறைஞ்சது 2 மணி நேரமாவது இதை வந்து நம்ம வந்து ஊற விடணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துருக்கோம். வெண்ணெய் வந்து இதில் கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா தான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா 2 மணி நேரம் ஊறின சிக்கனை இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்துட்டு மூடி வச்சு 5 to 7 நிமிஷம் குக் பண்ணி எடுக்க போகிறோம். குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு சாஃப்டாக வந்து சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு திறந்து வச்சு வேக வைக்கணும். ஸோ இப்போ வந்து லைட்டாக மூடி வச்சுட்டு 5 to 7 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். பொதுவாக கபாப் செய்யும் போது திறந்து வச்சே தான் வேக வைப்பாங்க. பட் அப்படி வேக வைக்கும் போது ஃபுல்லாக வந்து கருகி தான் போகிற மாதிரி இருக்கும், ஜூஸியாக கிடைக்காது நமக்கு. ஸோ இந்த மாதிரி 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் திறந்து வச்சு அந்த கோட்டிங்லேயே நல்லா நம்ம வேக விட்டோம் அப்படின்னா நல்ல ஜூஸியாகவும் நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளோட கபாப்ஸ் எல்லாமே. ஸோ வந்து இதை நீங்கள் கிறிஸ்பியாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து அப்படியே திறந்து வச்சே நீங்கள் வந்து வேக வைக்கலாம். பட் அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்காது. அதனால 5 நிமிஷம் மூடி வச்சுட்டே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா பின்னாடி பக்கம் வெந்துருச்சு. இதே மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லாவே எல்லா மசாலாவும் கோட் ஆகி ரொம்ப சூப்பராக வந்துட்டு கல்மி கபாப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஜூஸியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதில் அந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்போதும் போல் குழம்பு வைக்கிறது ஃப்ரை பண்ணுறதுன்னு இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெட்டமி கிரியேஷனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.